துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் ஜமால் கஷோகி கொல்லப்பட்டது தொடர்பாக ஐந்து பேருக்கு மரண தண்டனை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பு வழியான உடனேயே அது பற்றி கருத்து தெரிவித்துள்ள துருக்கி இந்த தீர்ப்பு மூடு மந்திரமாக உள்ளது என்றும் போதிய விவரங்கள் ஏதும் தீர்ப்பில் இல்லை என்றும் கூறியுள்ளது இந்த தீர்ப்பு பற்றி கூறியுள்ள சவுதி அரேபியாவின் அரசு வழக்கறிஞர் ஷாலான் அல் ஷாலான் இதை குற்றம் என்று குறிப்பிடவில்லை ஒரு சம்பவம் அதாவது தி இன்சிடென்ட் என்று கூறியுள்ளார் அவர்கள் செய்தது கொலை என்றும் கூறவில்லை தவறு என்றார் அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜமால் கஷோகி கொலை தொடர்பாக இருபத்தொரு பேர் விசாரணை செய்யப்பட்டனர் அவர்களில் பதினோரு பேருக்கு இந்த கொலையுடன் நேரடி தொடர்பில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது ஐந்து பேருக்கு மரண தண்டனை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விசாரணை செய்யப்பட்டவர்களின் பெயர்களையோ தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களின் பெயர்களையோ அரசு வழக்கறிஞர் வெளியிடவில்லை முன்பு பதினேழு பேர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இப்போது அந்த எண்ணிக்கை இருபத்தொன்று ஆகியுள்ளது சவுதி அரேபியாவின் அரசு வழக்கறிஞர் ஷாலன் அல் ஷாலன் இந்த ஆபரேஷன் அல்லது சம்பவம் எப்படி நடைபெற்றது என சுருக்கமாக தெரிவித்துள்ளார் சவுதி அரேபிய உளவுத்துறையின் துணைத் தலைவராக இருந்த ஜெனரல் அஹ்மத் அல் அசீரி துருக்கியில் இருந்து ஜமால் கஷோகியை எப்படியாவது சவுடிக்கு அழைத்து வர குழு தலைவர் ஒருவரின் தலைமையில் பதினைந்து பேரை அனுப்பினார் தடயங்களை மறைக்க தடயவியல் நிபுணர் ஒருவரும் அந்த குழுவில் இருந்தார் அவர்களால் ஜமால் கஷோகியை சவுடிக்கு அழைத்து வர முடியவில்லை எனவே தூதரகத்தில் வைத்து ஜமால் கஷோகியை அவர்கள் கொலை செய்யும் முடிவு எடுத்தனர் அதற்கு முன் தூதரகத்தில் இருந்த பாதுகாப்பு கேமராக்களை நிறுத்தி விட்டார்கள் கொல்லப்பட்ட ஜமால் கஷோகியின் உடலை துருக்கி நபர் ஒருவரிடம் கொடுத்துவிட்டு சவுடி திரும்பிவிட்டார்கள் பதினைந்து பேரும் இந்த சம்பவத்துக்காக ஐந்து பேருக்கு மரண தண்டனை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சவுதி அரச குடும்பத்தின் ஆலோசகராக இருந்த சவுட் அல் கட்டானிக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் அவர் நாட்டை விட்டு வெளியேறாதவாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு இந்த விவகாரம் எதுவுமே தெரியாது அவ்வளவுதான் வழக்கு முடிந்தது மரண தண்டனை வழங்கப்பட்டவர்களில் இவர் குறிப்பிட்ட ஜெனரல் அஹ்மத் அல் அசீரி உள்ளாரா கொலையில் பதினொரு பேர் தொடர்பு பட்டவர்கள் என்றால் ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டால் மீதி ஆறு பேருக்கு என்ன ஆனது ஜமால் கஷோகியை எப்படியாவது சவுடிக்கு அழைத்து வர ஒரு குழு அனுப்பப்பட்டது என்றால் தடயங்களை மறைக்க தடயவியல் நிபுணர் எதற்காக சென்றார் ஜமால் கஷோகியின் உடல் துருக்கி நபர் ஒருவரிடம் கொடுக்கப்பட்டது என்றால் அவர் யார் அவரது பெயரை ஏன் துருக்கி அரசுக்கு தெரிவிக்கவில்லை இப்படி பல கேள்விகள வாய்ப்புள்ளது துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் மெவ்லூட் கவுசக் சவுடி வெளியிட்டுள்ள தகவல்கள் போதாது இந்த கொலை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது அந்த திட்டமிடல் சவுதி அரேபியாவிலேயே நடந்தது என்று கூறிவிட்டு குற்றம் நடைபெற்றது துருக்கியில் எனவே துருக்கியின் நீதி முறையில் குற்றவாளிகள் விசாரிக்கப்பட வேண்டும் கைது செய்யப்பட்ட அனைவரும் துருக்கியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்